வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சூப்பரான கிளிச் ஃபைல் வந்து கொண்டு வந்திருக்கோம். நேத்து நம்மளுடைய சேனல்ல வந்து ஒரு கிளிச் ஃபைல் வந்து போட்டிருந்தோம். சோ அதுல இல்லாத ஒரு சில ரேர் அண்ட் முக்கியமான ஐட்டத்தை வந்து இந்த கிளிச் ஃபைல வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிருக்கோம். அப்கமிங் காஸ்ட்யூம், அதுக்கப்புறம் எமோட்ஸ், இந்த எமோட்ஸ் எல்லாம் வந்து தாறுமாறா இருக்கும். இதெல்லாமே அப்கமிங் எமோட்ஸ் தான், அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிருக்கோம். கூடவே வந்து ஃபிஸ்டுக்கான ஸ்கின், க்ளோவால் ஸ்கின், கன் ஸ்கின் எல்லாத்தையுமே இந்த ஒரே ஃபைல வந்து ஆட் பண்ணிருக்கோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இனிமேல் நம்ம அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை வந்து நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே கைஸ், முதல்ல இந்த கிளிச் ஃபைல்ல உங்களுக்கு வந்து டிரெஸ் கலெக்ஷன் வந்து கம்மியா தான் கொடுத்துருக்கேன். நாலே நாலு பண்டில் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். அதுல ஒண்ணு இந்த கே ஒன் நைட், இந்த பண்டில் வந்து ஆட் பண்ணிருக்கேன். அந்த ஈவெண்ட்ல வரக்கூடிய மேல் பண்டில் வந்து ஆட் பண்ணிருக்கிறேன். சோ இது மொத்தமே நாலு பண்டில் தான் ஆட் பண்ணிருக்கேன். ரொம்ப அதிகமாலாம் வந்து கச கசெல்லாம் வந்து கொடுக்கல, ஓகேங்களா? ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க பண்டில் வந்து மினிமம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பா மேல் பண்டில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பண்டில் உங்களுக்கு வரும். இது எல்லாமே அப்கமிங் பண்டில் தான், ஓகேங்களா? நம்ம சர்வருக்கு இனிமே தான் வரப்போகுது. இது வந்து வேர்ல்ட் சீரிஸ் பண்டில். ஸோ இந்த பண்டிலையும் வந்து நீங்க எடுத்துக்கலாம். நமக்கு கிரீன் கலர்ல ஒரு கோல்டு ராயல் பண்டில் வந்து கொடுத்தாங்க, சரிங்களா? அதை நீங்க எக்யூப் பண்ணீங்க அப்படின்னா இந்த பண்டில் வரும். ஸோ இந்த மாதிரி மொத்தம் நாலே நாலு பண்டில் மட்டும்தான் இந்த கிளிச் ஃபைல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால ரொம்பவே நல்லா இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாமல் கன் ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது வந்து சேஞ்ச் பண்ணிருக்கேன், என்னென்ன அப்படின்றத காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா M4A1க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்குபேட்டர் வந்து கொடுத்துருக்கோம். ஏகேக்கு அப்போ போல வந்து டிராகன் ஏகே, இந்த ப்ளூ ஃபிளேம் டிராகன் ஏகே இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா நார்மலா வச்சுங்கனால அது வந்துடும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேருக்கு எப்பவும் போல வந்து மெகலடான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏயூஜிக்கு வந்து நார்மல் ஸ்கின் ஒண்ணு, பேரஃபிலுக்கு வரக்கூடிய அப்கமிங் லெஜெண்டரி கன் ஸ்கின் வந்து நீங்க எக்யூப் பண்ணிக்கலாம். அதை தவிர எஸ்எம்ஜிக்கு தான் வந்து மாத்திருக்கோம். எஸ்எம்ஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஎம்பிக்கு வந்து வரக்கூடிய இன்குபேட்டர் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து இன்குபேட்டர்ல வரப்போகுது கைஸ், ஓகேங்களா? யூஎம்பிக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுக்க போறாங்க. இப்ப ஒரு காஸ்டியூம் வரப்போகுது, அதுக்கு அடுத்து தான் நமக்கு இன்குபேட்டர்ல வந்து இது கொடுக்க போறாங்க. அதை நீங்க முன்னாடியே வந்து எடுத்து பாத்துக்கலாம், வேற லெவல்ல இருக்குல்ல டிசைன்லாம். அதுக்கப்புறம் வேற என்னத்துக்கு எக்யூப் பண்ணிருக்கிறோம் பாத்தீங்கன்னா தாமஸ்க்கு எல்லாம் பெருசா மாத்திருக்க மாட்டோம். வெக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா எஃப்எஃப்ஐசி ஈவெண்ட்ல வரப்போகுது. சாரி, எஃப்எஃப்ஐசின்ற பாருங்க, எஃப்எஃப்டபிள்யூஎஸ் நினைக்கிறேன், வேர்ல்ட் சீரிஸ்னு ஒரு இது ஸ்டார்ட் பண்ண போறாங்களா அதுல வரப்போகுது. அண்ட் M10க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் ஃபிளேம் டிராகோ, அது அந்த கன்னை ஸ்கிரீன் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற என்னென்னலாம் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்றத ஓனா காமிக்கிறேன். இது வந்து M18 வரக்கூடிய அப்கமிங் லெஜெண்டரி கன் ஸ்கின், வேற லெவல்ல இருக்கல. டிஃபால்ட்டா இருக்கிறத எக்யூப் பண்ணினாலும் உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? அந்த மாதிரி M18 அண்ட் M10க்குலாம் மாறி இருக்கும். ஸ்னைப்பருக்குலாம் எதுவும் பெருசாக வந்து மாறி இருக்காது கைஸ், ஸ்னைப்பர் வந்து விட்டுலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பேனுக்குலாம் வந்து பெருசாக எதுவும் மாறி இருக்காது. பேரங்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இது மட்டும் ஒன்று ஆட் பண்ணியிருப்போம், இந்த கீபோர்ட் மாதிரி ஒன்று வருது இல்லை, ஸோ இதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பேட்டில் வந்து பாத்தீங்கன்னா புதுசாக இந்த கிட்டார் மாதிரி இருக்கிறத வந்து ஆட் பண்ணிருக்கோம். அண்ட் லெஜெண்டரி கட்டான வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருப்போம். ஸோ இதை தவிர வேற எதுவும் பெருசாக வந்து ஆட் பண்ணிருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபிஸ்டுக்கு வந்து ஆட் பண்ண சொல்லிருந்தீங்க, நீங்க எந்த ஃபிஸ்ட் வேணாலும் வச்சிருக்கலாம், ஓகேங்களா? கோப்ரா ஃபிஸ்ட் இல்லைனா மைட்டி ஃபிஸ்ட் எது வச்சிருந்தாலும் சரி, அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் ஃபிஸ்டா வந்து மாறி இருக்கும். இந்த ஃபிஸ்டுக்கான ஸ்கின் இதுல ஆட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம குளோவாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கும் பாத்தீங்கன்னா ஃபேத், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோப்ரா குளோவால், இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கும். எக்கச்சக்கமான அப்கமிங் குளோவால் அந்த இடத்துல ஆட் பண்ணிருக்கும். இது ஒன்னா ஃபேத் ஒன்னு, இது ஒன்னு, ரெண்டு குளோவால் ஆச்சா, இது ஒன்னு மூணாவது குளோவாலாம், அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்மஸ் குளோவால்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு மாறும், ஓகேங்களா? இந்த மாதிரி நாலாவது குளோவாலாம், அதுக்கப்புறம் நார்மல் குளோவால் வச்சிங்கனாலும் நீங்கள் மாறும். இந்த மாதிரி மொத்தம் நாலு அப்கமிங் குளோவால் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஃபைலில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறான், செக் பண்ணி பாருங்க. குளோவால் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம கட்டத்துக்கு வருவோம். இங்கே இது எமோட்டு, எமோட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே தாறுமாறாக வந்து மாறி இருக்கும் கைஸ், ஓகேங்களா? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்த அந்த எமோட்லாம் ஒரு சிலது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கிட்ட அந்த எமோட் இல்லை ப்ரோ, நீங்கள் எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த ஹாய் போடுற எமோட் வச்சிங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்ஸ் எமோட் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய எமோட்டர்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா. சரி, நேற்று கொடுத்த கிளிச் ஃபைலுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா நிறைய இது வந்து நிறைய பேர்கிட்ட எமோட்லாம் இல்லை ப்ரோ, அதனால மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். எமோட் எல்லாமே இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்டபிள்யூஎஸ்ல வரக்கூடியது. ஸோ அதெல்லாமே வந்து ஆட் பண்ணிருக்கிறோம். இன்னும் நிறைய எமோட்ஸ்லாம் இருக்குது, அதில் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து வச்சு பாருங்க. கண்டிப்பாக இந்த கிளிச் ஃபைல் வந்து உங்களுக்கு வேற லெவலில் இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கிளிச் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேட்ச் மேக்கிங் ப்ராப்ளமும் இருக்காது, எல்லா மேட்சுமே வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க இது எனிமிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக எனிமிக்கலாம் வந்து தெரியாது, ஏன்னா இது வந்து கிளிச்சு கைஸ், ஓகேங்களா? கிளிச் அப்படின்றது இது யார் இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் அப்படின்னா அவர் இன்ஸ்டால் பண்ணால் போதும், ஓகேங்களா? சரி, இந்த கிளிச் ஃபைலில் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்க போகுது அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த கிளிச் ஃபைலை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? நம்ம கிளிச் ஃபைலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாகவே இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது ப்ரௌசர் இருந்ததா அப்படின்னா அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்க வந்து ஓப்பன் பண்ணுங்க.
அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொடுத்துருப்போம் பாருங்க, டவுன்லோட் விஐபி கிளிச்சுன்னு கொடுத்துருக்கல, அதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், நீங்க டைரக்டா வந்து டவுன்லோட் பேஜுக்கு போயிடும். ஜஸ்ட் அந்த ஃப்ரீ ஃபயர் நியூ கிளிச் பேக்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கனாலே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் டவுன்லோட் பண்றது. ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் டவுன்லோட் விஐபி கிளிச்சுன்னு கொடுத்தீங்கனாலே போதும், டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத சொல்றேன். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். பட் இந்த இன்ஸ்டால் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப் தேவை, இசட் ஆர்கவர் அப்படின்ற ஆப் தேவை. அந்த கிளிச் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. சரி, நெக்ஸ்ட் இசட் ஆர்கவர் அப்படின்ற இந்த ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்புக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். சரி, இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஒரு ஃபோல்டர் இருக்கும். பிகாஸ் நம்ம இப்போ ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணா அது வந்து டவுன்லோட் ஃபோல்டர்ல தான் இருக்கும். அந்த ஃபைல வந்து கரெக்டா வந்து ஓபன் பண்ணுங்க. ஃப்ரீ ஃபயர் நியூ கிளிச் பேக் இருக்குல்ல, அதுதான் அது. ஜஸ்ட் அதை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு வந்து ஓப்பன் ஆகும் செகண்ட் ஆப்ஷன். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா மேல வந்து அதே நேம்ல வந்து ஒரு ஃபோல்டர் வந்து புதுசாக கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஃபோல்டர் வந்து நீங்க இப்போ ஓப்பன் பண்ணணும். அந்த ஃபோல்டர் தான் வந்து ஃபைல் கொடுத்துருக்கேன். ரெண்டு ஃபைல் இருக்கா, மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கன் ஸ்கின் ட்ரெஸ்ஸுக்கான ஃபைல், கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளிச் உங்களுக்கு தேவையில்ல அப்படின்னா ரிமூவ் பண்றதுக்கு. ஓகேங்களா, சரி. இப்ப நம்ம மேல இருக்கிறத ஓப்பன் பண்ணி அதை அழுத்தி பிடிச்சி காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா டிவைஸ் மெமரினு ஒன்று ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள போயிட்டு ஆண்ட்ராய்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், டேட்டாக்குள்ள போயிட்டு நீங்க பேஸ்ட் பண்ண வேண்டியதான். பேஸ்ட் பண்றதுக்கு கீழே கிரீன் கலர்ல ஒரு ரவுண்ட் டவுன் இருக்குல்ல, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே போதும் பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி அப்ளை டு ஆல் ஃபைல் அப்படின்றத டிக் பண்ணிட்டு ரீப்ளேஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் கரெக்டா ஒர்க் ஆகும். நிறைய பேர் அந்த மாதிரி வந்து கொடுக்க மாட்டீங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்க ஃபைல வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். நிறைய பேர் அந்த ஃபைலை ரிமூவ் பண்ணணும் எப்படின்னு கேக்குறீங்க. ரிமூவ் பண்றதுக்கான ஃபைல நான் கொடுத்துருக்கேன், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் கீழே கிளிச் ரிமூவ் கொடுத்துருக்கேன் இல்லையா. இந்த ஃபைலை வந்து நீங்க காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு ஆண்ட்ராய்டில் டேட்டால பேஸ்ட் பண்ணீங்கன்னா போதும், நார்மலா உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் வந்துடும். அந்த மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. ஸோ ரிமூவ் பண்றதுக்கும் கொடுத்துருக்கேன், அண்ட் கிளிச் ஃபைலும் வந்து கொடுத்துருக்கேன். அதனால தாராளமா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளவுதான் கைஸ், இந்த கிளிச் ஃபைல வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல வந்து சொல்லிவிடுங்க. நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், அது உங்களுக்கு தேவை கிளியர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது எரர் இருந்ததுன்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேங்களா, சரி கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, சி யூ, டாடா.